ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு நிர்ஃபா ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரமபானில் என்னுடைய டே எப்படி போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோக்கு நடுவிலே வந்து ரெசிபியை வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் இஃப்தாருக்கு அப்புறம் நான் என்னென்ன செய்கிறேன் அப்படின்றத தான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப்தாருக்கு அப்புறமே வந்து லாஸ்ட் இயர் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தொழுறத்துக்கு வந்து பள்ளியோசலுக்கு வந்து போயிருப்போம். அண்ட் இந்த இயர் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவுக்கு வந்து பேபி பிறந்ததுனால வீட்லேயே தான் வந்து எல்லோரும் ஜமாத்தா தொழுகிறோம். ஸோ அதுக்காக மாடியில் வந்து பாய் அந்த ஷீட் எல்லாமே விரிக்கிறதுக்காக மொட்டை மாடிக்கு வந்து வந்துட்டேன். ஸோ லேடிஸ் வந்து மஸ்ஜிதில் தான் போய் தொழணும் அப்படின்றது கிடையாது. அவங்க வந்து வீட்லேயே வந்து ஜமாத்தா தொழுதாலே அவங்களுக்கு அதுவே வந்து நிறைய நன்மை வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் வீட்லேயே வந்து ஒரு 20 பேர்கிட்ட வந்து ஜமாத்தில் வந்து தொழுந்தோம். அண்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா 8 ரக்காத் வந்து வீட்டில் தொழுவோம். 8 ரக்காத்தும் பார்த்தீங்கன்னா 1 hour கிட்ட வந்து தொழு வைப்போம். 1 hour டு 1.5 hour கிட்ட வந்து தொழு வைப்போம். ஸோ எல்லாமே வந்து பெரிய பெரிய சூறாவாக தான் வந்து ஊதி தொழு வைக்கிறது. இன்னைக்கு வந்து 14th நோம்பு அப்படின்றதுனால அதுலாம் குரானில் வந்து 14 ஜூஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் தென் 8:30 தொழுவ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 10 or 10:20 வந்து தொழு வந்து முடிஞ்சிடும். டீ பிரேக் வந்து நடுவில் 4 ரக்காத் முடிஞ்சதுக்கப்புறம் நடுவில் வந்து டீ பிரேக் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து அம்மா வந்து டீ வந்து போட்டுட்ருக்காங்க. டீ பிரேக்கில் தொழுகைக்கு நடுவில் ஏதாவது ஒரு டாப்பிக்கில் வந்து 10 minutes வந்து லாஸ்ட் 10 minutes அம்மா வந்து பயான் பண்ணுவாங்க தொழுக முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ தொழுக முடிகிறதுக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 10:30 வந்து ஆகிடுச்சு. 10:30க்கு அப்புறம் நான் வந்து அம்மா கிட்ட இன்னைக்கு நெய் சோறு செய்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக கிச்சனுக்கு வந்து வந்துட்டேன். இன்னும் டின்னர் வந்து முடியலை. டின்னருக்கு வந்து அம்மா வந்து பணியாரம் செஞ்சு வச்சுருந்தாங்க. எனக்கு பணியாரம் பிடிக்காததுனால இன்னும் சாப்பிடாமல் இருக்கேன். சரி, அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இங்கே நெய் சோறு செய்கிறதுக்காக 2 tablespoons அளவு கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் 2 tablespoons கீ, இது வந்து நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ எண்ணெயும் கீயும் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பே லீஃப், அதுக்கப்புறம் 3 ஏலக்காய், 2 கிராம்பு, அதுக்கப்புறம் 2 சின்ன துண்டு பட்டை வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே 3 வெங்காயத்தை வந்து நல்லா மெலிசா பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி நல்லா மெலிசா வந்து கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்த்து வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக வந்து வெங்காயம் வதங்கிடும். ஸோ அதுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து 2 green chilli வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கூட 2 கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது, இந்த க்ரீன் சில்லியோட காரம் மட்டும்தான் இருக்கும். நான் சஹருக்கு சாப்பிட்றதுனால 2 மட்டும் சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஆனால் வெங்காயம் வந்து ப்ரௌனாக வதங்கணும், பட் ஆனால் கரிச்சிடாதீங்க, கரிச்சிங்கன்னா டேஸ்ட்டே வந்து மாறிடும். ஸோ நல்லா ப்ரௌனாக வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு, நல்லா பெரிய கை அளவாக கொத்தமல்லி கொஞ்சம், அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு புதினா வந்து சேர்த்து இது கூடவே வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க.
கொத்தமல்லி அண்ட் புதினாவுடைய ஸ்மெல் வந்து அந்த வெங்காயத்தில் இறங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது, அரைச்சி இப்போ தான் அம்மா வந்து வச்சுருக்காங்க ஃப்ரிட்ஜில். ஸோ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா குடிக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் வந்து தயிர் வந்து வச்சுருக்கோம், தயிர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் வந்து போயிடுச்சு. இந்த டைமில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் வந்து உங்களுக்கு புளிப்பாக இல்லை அப்படின்னா கடைசியில் வந்து லெமன் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் புளிச்ச தயிர் வந்து சேர்க்கிறதுனால லெமன் வந்து சேர்க்கலை. இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக செஞ்சுருந்துச்சுன்னா ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நான்வெஜ் குழம்பு, மட்டன் குழம்பு, பீஃப் குழம்பு, இல்லை சிக்கன் குழம்பு எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே வந்து சூப்பராக இருக்கும். இன்னைக்கு வந்து எனக்கு சஹர் வந்து அம்மா வந்து தால்ச்சா வந்து செஞ்சுருக்காங்க. தால்ச்சா வந்து பீஃப் ஃப்ரை வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ தால்ச்சா கூடமே வந்து இந்த ரைஸ் வந்து செம்மல் சூப்பராக இருக்கும். ஸோ தயிர் போட்டாச்சு. அண்ட் தென் ஃபைனலாக தான் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணணும். தக்காளி வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம போட்டோம் அப்படின்னா தக்காளியுடைய கலர் வந்து இறங்கிடும். ஸோ ஃபேமஸ் ஒரு வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு தக்காளியோட ஃப்ளேவர் மட்டும் என்னங்க போதும். அதனால் லாஸ்ட்டில் வந்து நான் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 வெங்காயத்துக்கு 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளி வந்து போடும். அதனால நீங்கள் பெருசு பெருசாகவே போட்டுக்கோங்க. ஸோ தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி இருக்கும். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா மேஷ் ஆகி வந்துருச்சு. அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து சேர்த்தோன்னா அதோடைய ஸ்மெல் வந்து ஓவர் டாமினேட் ஆகிடும். ஸோ ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு மட்டும் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் தான் வந்து நான் அரிசி வந்து எடுத்திருக்கேன். 2 வந்து எடுத்திருக்கேன், 2 கிளாஸ் அளவு வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா தண்ணியில் வாங்கிக்கும். மசாலாஸோடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி வந்து சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து அரிசியை வந்து கழுவி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 2 கப் அளவு அரிசி வந்து எடுத்திருக்கேன். ஸோ 2 கப்புக்கு வந்து 4 கப் அளவு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணணும். அரிசி நல்லா கழுவுனதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்தா கூட எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சுன்னா ரைஸ் வந்து குழஞ்சி வந்துடும். ஸோ கரெக்டாக 4 கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரைஸுக்கு வந்து உப்பு பார்க்குறது வந்து இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து கொதிக்கும் போதே வந்து உப்பு கரெக்டாக இல்லை அப்படின்னா உப்பு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு மாதிரியே தான் தண்ணியில் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் உப்பு இருந்தால் தான் ரைஸில் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ லைட்டாக தூக்கலாக இருக்க மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம செஞ்ச சாமான்லாம் அப்படியே வந்து இருக்குது. அம்மா வந்து நான் வர தூங்க சொல்லிட்டேன். ஸோ இந்த சாமான்லாம் இப்போ நான் தான் கழுவி ஆகணும். ஸோ இதெல்லாம் கழுவுறதுக்குள்ளே அந்த தண்ணியை வந்து கொதிச்சிடும். ஸோ இப்போ இதை வந்து கழுவி எடுத்துக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா எப்போவுமேலாம் இந்த வேலை வந்து பார்க்க மாட்டேன், எப்பயாச்சும் தான் பார்ப்பேன். நான் வந்து கிச்சனில் வந்து வேலை பார்க்குற மாதிரி, இந்த மாதிரி ஷூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, நான் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பேன். ஏன்னா நான் வந்து செஞ்சேன்னா நிறைய சாமான் வந்து சேர்ந்துடும், எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. அவ்வளோ சாமான் வந்து சேர்ந்துடும், இப்போ தான் சாப்பிட்டு முடித்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே கிச்சனில் பார்த்தா அவ்வளோ சாமான் வந்து வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாமான் எல்லாத்தையும் கழுவி முடிச்சாச்சு. சாமான் கழுவிட்டு சிங்கியும் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அதே டைமில் தண்ணியும் வந்து நல்லா மழை மழைன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருந்த அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பாஸ்மதி அரிசி வந்து எடுக்கலை, நார்மல் ரைஸ்க்கு போடுற அரிசி தான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா சஹருக்கு சாப்பிட்றதுனால அவ்வளோ நிறைய சாப்பிட முடியாது அப்படின்றதுக்காக நான் வந்து சாப்பிட்ற அரிசி தான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்த்துக்கோங்க.
எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நெய் சோறுக்கு வந்து இந்த நார்மல் ரைஸில் செய்கிறது தான் வந்து பிடிக்கும். பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் நிறைய சாப்பிட முடியாது அப்படின்றதுனால எப்போ செஞ்சாலுமே வந்து இந்த மாதிரி நார்மல் ரைஸில் தான் செய்வாங்க. வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வராதா இருந்தால் மட்டும்தான் வந்து பாஸ்மதி ரைஸில் வந்து செய்வாங்க. ஸோ இங்கே அரிசி போடும்போது அரிசியெல்லாம் கீழே வந்து செதறிச்சு இதை வந்து நம்ம எடுத்து வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. தண்ணி நல்லா வந்து அப்சர்வ் ஆகி வரட்டும். நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அக்காவுடைய ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக பீஃப் பிரியாணி வைக்கிறேன். ஆமாம், பீஃப் பிரியாணி வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நைட்டுக்கு. இப்போவே பார்த்தீங்கன்னா மணி வந்து 11:30 கிட்ட ஆகுது. எப்போவுமே நான் சீக்கிரம் சாப்பிட்ருவேன். ஸோ இன்னைக்கு அங்கே சமையல் செஞ்சதுனால லேட் ஆகிடுச்சு. அங்கே சாப்பிட்டு வரதுக்குள்ளேயே வந்து இங்கே வந்து ரைஸுமே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ லைட்டாக வந்து கீழே வந்து தண்ணி இருக்கும். ஸோ தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து மேலே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு இதை வந்து ஒரு 5 minutes வந்து அகெயின் வந்து தம்மில் வைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதை மாதிரி சைட்ஸில் மட்டும் நான் வந்து எடுத்து விடுறேன். ஸோ தட் அது வந்து எல்லா மசாலாஸோடையும் வந்து கலந்து வரும் அப்படின்றதுக்காக. ஸோ இதை அப்படியே வந்து மூடி வச்சிருவாங்க. ஒரு 5 minutes வந்து சிம் வந்து அப்படியே வச்சு மூடி வச்சுருங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து சஹருக்கு வந்து நெய் சோறு மட்டும் தான் செஞ்சேன். அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து அம்மா வந்து பீஃப் சுக்கா வந்து ஈவினிங்கே செஞ்சு வந்து வச்சுட்டாங்க. ஸோ அதை மட்டும் ஒரு வாட்டி சூடு காட்டி வைக்க சொன்னாங்க. ஏன்னா சஹர் வரைக்கும் வெளியே வைக்கிறதுனால கொஞ்சமாக சூடு காட்டி வைக்க சொன்னாங்க. ஸோ அதை வந்து நல்லா வந்து இப்போ சூடு காட்டிக்கலாம். அண்ட் தென் நெய் சோறுக்கு வந்து கூட வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு வந்து தால்ச்சா வந்து செஞ்சுருந்தாங்க. அது வந்து சஹருக்கு எழுந்து நம்ம சூடு காட்டிக்கலாம். அது ஈவினிங்கே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டாங்க. பீஃப் சுக்கா வந்து நல்லா கருவேப்பில்லாததுக்கப்புறம் ஒரு சில்லிஸ் எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக சுக்காவாக வந்து செஞ்சுருக்காங்க. இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெய் சோறுக்கு. இதோடைய ரெசிபி வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷாலா நான் வந்து ஒரு நாளைக்கு இதோடைய ரெசிபியும் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ கிச்சன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போவே மணி பார்த்தீங்கன்னா 12:15 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இப்போ தூங்கினாதான் வந்து சஹருக்கு ஒரு 3:45 வந்து எழுந்துக்க முடியும். ஏன்னா 5 மணி வரைக்கும் தான் டைமு. ஸோ இப்போ வந்து தூங்கிடுறேன். இன்ஷாலா நான் வந்து உங்களை சஹரில் வந்து மீட் பண்ணுறேன். மூணே முக்காலுக்கு பார்த்தீங்கன்னா அலாரம் வச்சேன். ஆனால் எழுந்துக்கிறதுக்கு வந்து 4 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமும் தூங்கணுன்னா அவ்வளோதான், இன்றைக்கி சாப்பிட முடியாது. இப்போ போயிட்டு கிச்சனில் வந்து எல்லாத்தையும் வந்து சூடு காட்டிடலாம் இன்னொரு வாட்டி. தால்ச்சா பார்த்தீங்கன்னா அம்மா வந்து நிறையவே செஞ்சுருக்காங்க. ஸோ சஹருக்கு வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டுக்கு வந்து எதாவது இட்லி தோசை வச்சுருந்தா அதுக்குமே இந்த தால்ச்சா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் வந்து நிறையா வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து இப்போ வந்து சூடு காட்டிட்டு நம்ம வந்து சாப்பிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா எலும்பு, அதுக்கப்புறம் கருணைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு தான் வந்து செஞ்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கவே, நல்லா திக்கா. எல்லாத்தையுமே வந்து அடுப்பில் வச்சுட்டு வந்துட்டு அம்மாவை வந்து பார்க்க சொல்லிவிட்டு சூடானதுக்கப்புறம் ஆஃப் பண்ண சொல்லிவிட்டு. ஸோ அவங்க வந்து சூடானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து எடுத்து வச்சுருவாங்க. அதுக்குள்ளே வந்து நான் வந்து இங்கே வந்து தகதி தொழுறதுக்கு வந்து வந்துட்டேன். ஸோ நைட்டுக்கு வந்து வித்துரு வந்து தொழில தராவி தொழுவும்போது வித்துரு வந்து தொழுவில் சரி தகஜித்து வந்து 2 ரக்கா தொழுவோம். கடைசியாக வந்து வித்துரு தொழுறதுனால கடைசியாக வந்து வித்துரு வந்து 1 ரக்கா தொழுது முடிச்சிட்டேன். அம்மாவுமே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்து சாப்பிட்றலாம். மணி வந்து இப்போயே வந்து 4:30 ஆகிடுச்சு. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ 1/2 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிக்கணும்.
நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அக்கா வந்து சாப்பிட்றதுக்காக அக்காவுடைய பாப்பா வந்து என் கேட்ட கொடுத்துட்டா. ஸோ பாப்பா வந்து கொஞ்ச நேரம் வச்சு கொஞ்சிட்டு அதுக்குள்ள வந்து அக்காவை வந்து சாப்பிட்டு முடிச்சிருவா. சஹர் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:54 ஆகுது. கரெக்டாக பள்ளியோசிலேருந்து அதான் வந்து 5:05 வந்து சொல்லுவாங்க. ஸோ இன்னும் 9 மினிட்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம ஹோஸ்டல் பண்ணாமல் கொடுத்தாங்க. என்னுடைய வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் வந்து எப்பவுமே சஹர் முடிச்சுட்டு வந்து ரோஸ் மில்க் அப்படின்னா மோடு வந்து குடிப்போம், சூடாகிடக்கூடாது அப்படின்றதுனால. ஸோ இன்றைக்கி வந்து ரோஸ் மில்க் நிறைய சர்ச்சா வித, அதுக்கப்புறம் பாதாம் பிசு இதெல்லாம் போட்டிருக்கு. ஸோ குளிர்ச்சிக்காக இது குடிக்கிறேன். மணி பார்த்தீங்கன்னா 5:05 ஆயிடுச்சு. அந்த அதானும் வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஜர் தொழுது முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து குரான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். காலையில் வர ஸ்கூலுக்கு வந்து போகணும், அதனால் கொஞ்சம் சீக்கிரம் தூங்கினா அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆச்சும் தூங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்து கரெக்டாக 7:20 வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்புனா தான் 8:45 வந்து ஸ்கூலுக்கு போக முடியும். ஸோ கொஞ்ச நேரம் குரான் படிச்சிட்டதுக்கப்புறம் தூங்கிட்டேன். அவ்வளோதான், இந்த விலாக் வந்து இதோடு முடியுது. இதோடைய Part 2 வீடியோ வந்து நான் இந்த வீக்குள்ளே வந்து நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ இதே மாதிரி விலாக் வீடியோ போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைனா வெறும் குக்கிங் வீடியோஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் வந்து வீடியோஸ் வந்து இன்னும் நிறைய போடணும் அப்படின்றதுக்கு வந்து எனக்கு வந்து என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ என்ன நினைக்கிறீங்க அதை வந்து அப்படியே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.